யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள் வாக்கு எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோன்றும் கோயில்களை கொண்டுள்ளார் அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பை பற்றி கதைகள் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் என்று இங்கிலீஷ் குவீன்ஸ் தமிழ் இன்ஃபோ விளாக்ஸ் வாயிலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி வாங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசனான இமவான் மன்னனின் மகளாக பிறக்கிறாங்க அவங்க மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிகிறாங்க அவருடைய தவத்தினால சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறாரு அதனால பார்வதியை மணந்து அவருடன் அழைத்து செல்றாரு அவர்கள் இருவரும் கந்தமாதான தங்கி தங்கியிருக்காங்க அங்க சில நாட்கள் தங்களுடைய மனவாழ்வை கழிக்கிறாங்க அதுக்கப்புறமா சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்றாரு அப்போ பார்வதி வந்து அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்து வராங்க அந்த நேரத்துல அசுரகுல அரசனான சூரபத்மன் மற்ற அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்யறாரு வானுலகம் வெறிச்சோடி இருக்கு மூன்று உலகங்களின் பேய்களின் ஆட்சி நடக்குது அசுரர்கள் எல்லாரும் சிறையில தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்றாங்க அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்துல பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியோட தந்தை வந்து தக்ஷன் அவர் வந்து யாகம் நடத்துறாரு அதற்கு பார்வதியை வந்து கூப்பிடுறாரு ஆனா சிவபெருமான அவரு அழைக்கல இறுதியா தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மட்டும் திருமாலிடம் தோன்றி அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமா அவர்களை வந்து சிவபெருமான் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது அப்படின்னு அவங்க கிட்ட பரிந்துரைக்கிறாங்க அதனால சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தைய பெற்றே எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எல்லாருமே வராங்க சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறதுனால பார்வதி மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அதனால ஒரு விசித்திரமான யோசனையை நடைமுறைப்படுத்த எல்லாருமே முனைகிறாங்க காதலின் கடவுளான மன்மதன அணுகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வையின் மீது காம பார்வையாக விழ வைக்க வேண்டும் தான் அவங்களோட கோரிக்கை மன்மதனும் அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கந்தமாதான பருவத்திற்கு போறாரு அங்க அவர் தன்னோட வில்லிலிருந்து காதலை தூண்டும் அம்புகளை வந்து சிவபெருமானை நோக்கி ஏறாரு அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவா கருதி கோபமடைந்த சிவன் தன்னோட மூன்றாவது கண்ண திறக்கிறாரு அதனால வெளியில வந்த தீப்பிழம்புகள் மண்மதனை சாம்பலா பொசுக்கிறது இதனால அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமானை அமைதிப்படுத்துறதுக்கு வழிபாடு செய்து அவங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவிச்சு எங்களுக்கு உதவுவதற்கு தான் மன்மதன் இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க இதனால சிவபெருமான் மனம் இறங்கி மண்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பார் என்ற சாபத்துடன் மன்மதனுக்கு வந்து உயிர் கொடுக்கிறாரு மண்மதனை எரித்த அந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி பகவானால் கொண்டு செல்லப்படுது அங்கு அந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தை வடிவம் பெற்றிருந்தன அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களோட பராமரிப்பில் வளர்க்கப்படுது ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அந்த சரவண பொய்கைக்கு வர்றாங்க அப்போ தாயான பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றா கட்டி தழுவி அவங்கள ஈசானம் தத் புருஷம் வாமதேவம் அகோரம் யோஜதம் மற்றும் ஆதோமுகம் ஆகிய ஆறு முகங்களுடன் ஒரே உருவமாக மாத்துறாங்க இப்படிதான் ஆறு முகங்கள் கொண்ட முருகப்பெருமான் ஒரே உருவமா மாறுறாரு அத்தகைய முருகப்பெருமான் பக்தர்களால் சண்முகன் முருகன் சுப்பிரமணியன் கந்தன் கார்த்திகேயன் மற்றும் இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை உள்ளடக்கிய வேல் ஒன்ன வந்து பரிசாக கொடுக்கறாங்க அந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனோட போரிடுறதுக்காக போறாரு அந்த போரில் சூரபத்மன் ரெண்டா பிளக்கப்படுறான் பிறகு அசுரனான சூரபத்மன் முருகனிட்ட இறைவா நான் உங்களுடனே இருக்க விரும்புறேன் அப்படின்னு வேண்டினதால ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாத்துகிறாரு அதுல சேவல் வந்து முருகப்பெருமானின் கொடியிலையும் மயிலானது அந்த இறைவனின் ஊர்தியாகவும் மாறினது இவ்வாறு பல பெருமைகளை முருகப்பெருமான் தன்னகத்தை கொண்டுள்ளார் தமிழர்கள் நெஞ்சில் நீங்காத புகழை பெற்றுள்ளார் தன்னுடைய பக்தர்களால் பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களில் இருந்து தன் மக்களுக்கு அருள் அறிவாளித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முருகப்பெருமான் ஓகே நண்பர்களே முருகப்பெருமான் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட மேலான கருத்துக்களை தெரிவிங்க இன்னொரு ரொம்பவே அருமையான பதிவில உங்களை சந்திக்கிறேன் இங்கிலீஷ் குயின்ஸ் தமிழ் இன்ஃபோ விலாக்ஸ் சேனலுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் Yeah. <sighs>